இந்த வாசகத்தை படிச்சிருந்தா யாக்கோபு பாவனை சிறப்புன்னு சொல்லிருப்பாங்களா? உங்களுக்கு சிறப்புகள் உண்டு, நீங்களாக பெற்றதல்ல, இறைவன் உங்களுக்கு தந்தது. எப்படிப்பட்ட தௌஹீத் யாக்கோபு பாவனை சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வாசகியா உங்களுடைய கண்களுக்கு தெரியல. மேலும் இன்னொரு வாசகமும் வருது, வல்லாஹு அதாகஹு ஃபஅன்த மாலிகுஹு. ஒவ்வொருத்தராலும் அவர்களே அல்லாஹு தஆலா இந்த சிறப்புகளை எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறான், நீங்கள் எஜமானராக இருக்கிறீர்கள். இந்த சிறப்பு உங்களுக்கு கிடைத்ததே இறைவன் கொடுத்ததால் தான் என்கின்ற தௌஹீத் அந்த யாக்கோபு பாவனை போடப்பட்டிருக்கிறதா இல்லையா? ஒவ்வொருத்தராலும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்ற எல்லா ஆற்றலும் சிறப்புகளும் பெருமைகளும் அருமைகளும் அவர்களாக பெற்றதல்ல, இறைவன் கொடுத்ததுதான். அதனால தௌஹீத். இப்ப நம்ம பார்க்கிறோம், இறைவன் தந்தான் இந்த பார்வையை, கேட்கிறோம் இறைவன் தந்தான் இந்த கேள்வியை, பேசுகிறோம் இறைவன் தந்தான் இந்த நாவை. இப்படித்தானே சாப்பிடுறோம், அல்லாஹ் உணவை தந்தான். நாம் எழுகிறோம், அல்லாஹ் தாலா இருப்பனா. நடக்கிறோம், அல்லாஹ் நடக்க வச்சான். இதுதான் இந்த தௌஹீத். இந்த தௌஹீத போதிக்கத்தான நபி சல்லல்லாஹு வந்தாங்க. அந்த தௌஹீத் யாக்கூபாவில் இருக்கிறதா இல்லையா? எவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள், எல்லாம் இறைவன் உங்களுக்கு தந்தது, முடிஞ்சு போச்சங்க. இந்த அடியை படித்திருந்தால் எந்த குறைபாடும் இதுல இல்லை அப்படிங்கறத அழகாக புரிந்து கொண்டிருக்கலாமே. இவங்க யாக்கூபு பாவனை தப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னாங்கல்ல, இது தரக்குறைவாக எழுதிய ஒரு காமிக்கப்பட்டதுல ஒரு நோட்டீஸ், அதுல அந்த ஜனவரி 2010 அதுல போடப்பட்டது. அதுல பாருங்க, இவங்க சொல்லக்கூடியது ஏதாவது சரியில்லை அப்படிங்கறத இது மூலமே நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். யாக்கூபு பாவனை என்ன தப்பு இருக்குதான், இவங்க ஒரு கட்டுரையே போட்டிருக்கிறாங்க, என்ன கட்டுரை அப்படின்னு. அதுல ஒரு மொழிபெயர்ப்பு இதுல வருதுங்க, அந்த மொழிபெயர்ப்பு கூட சரியா போடல. இதான் நம்ம ஏற்கனவே சொன்னது, இந்த வகாபியருக்கும் அரபி மொழிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கறத பல கட்டங்களை நிரூபிச்சிருக்கிறோம். அதே போல யாக்கூபு பாவனை போட்டிருக்கிறாங்கல்ல, அதுலயும் மொழிபெயர்ப்பு தப்பு தான். அதுல மொழிபெயர்ப்பு இல்லாத ஒண்ணு இதை வகாபியர் போட்டிருக்கிறாங்க. அது இல்லாத ஒண்ணு என்ன தெரியுமா? முஹியுத்தீனே, இறைவனாலேயே மகத்தான ரட்சகர் என்று அழைக்கப்பட்டதன் மூலம் நீங்கள் மகத்துவமிக்க திருநாமம் ஒன்றைத்தான் சூட்டப்பட்டு விட்டீர் அப்படின்னு போட்டிருக்காங்களே. நான் கேட்கிறேன், இந்த வகாபியர்கிட்ட நான் இப்ப சொல்றேன், அவங்க போட்டுக்கிற வாசப்ப படிச்சு காமிக்கிறேன், அந்த வாசகத்தை மட்டும் காமிக்கிறேன், அவங்க சொல்றேன்னு அவங்க ஏற்றுக்கொள்ள இருக்கிறாங்க. பாவம், இந்த அப்பாவி இளைஞர்களுக்கு அரபி தெரியாதுங்கிறதையும் மூலதனமா வச்சுக்கிட்டு எதை வேண்டுமான எழுதுறதா அப்படியா இருக்கிறாரு? இல்லாத வாசம் என்ன தெரியுமா? முஹியுத்தீனே, இறைவனாலேயே மகத்தான ரட்சகர் என்று அழைக்கப்பட்டதன் மூலம் இப்படி கடவே கடை இருக்கிறாரு. ஏன் இல்லாததா சொல்லணு? அதுல இருக்கிற வாசம் என்னன்னா, நீங்கள் பெயரிடப்பட்டிருக்கிறீர்கள் மகத்தான திருநாமத்தை கொண்டு. அது என்ன? முஹையத்தீன் என்பதாகும். முஹையத்தீன் என்ற ஒரு அழகிய திருநாமத்தை நீங்கள் சூட்டப்பட்டிருக்கிறீர்கள். அப்படித்தாங்க இருக்குது. இப்ப என்ன சொல்றாங்க? முஹியத்தீனே, இறைவனாலேயே மகத்தான ரட்சகர் என்று அழைக்கப்பட்டதன் மூலம் அதெல்லாம் எங்க இருக்குது? ஏன் இப்படி எல்லாம் சொல்லணும்? இந்த இளைஞர்கள் அரபி தெரியாதுங்கிறனால எதை வேணாலும் போட்டுருக்கதா? ஏன் அரபி தெரிஞ்ச மத்த அம்சங்களை இருவாங்களே, இவங்க எல்லாம் சுட்டி காட்டுவாங்களேங்கிற கொஞ்சம் கூட யோசிக்க வேணாமா? அந்த காலமா? இப்பதான் உடனே கூட போட்டது கூட எழுத சொல்லிடுறோமே, ஊடகத்துல ஒவ்வொருக்கும் பதில் கொடுத்துட்டே இருக்கிறோமே, அந்த அச்சம் கூட வேணாமா? ஒரு காலம் எரிஞ்சு எல்லாம் சும்மா இருந்தாங்க, இப்ப எல்லாம் விழிச்சுக்கிட்டாங்க, பதில் ஒழுங்கு கொடுத்துறாங்க, அப்படி யோசித்திருந்தா கூட இப்படி போட்டிருப்பாங்களா? வகாபியர் ஒரு பழக்கம் இருக்குங்க, இல்லாததை ஒட்டுவது, இருப்பதை வெட்டுவது, இப்படி ஒரு செய்வாங்க. அதான் இல்லாத ஒட்டியாச்சு, அவங்களுக்கு தேவைங்கிறனால, தேவையில்லைன்னு வைங்க இருக்கிறத விட்டு விடுவாங்க. அப்படி நடனங்கள் நீங்க பாக்கலாம். இந்த விரல் அசைக்கிறதுக்கு அதை நியாயப்படுத்த எவ்வளவு ஒட்டுதல் வேலையெல்லாம் பார்த்தாங்க, யாரையும் அழைப்பது போல. அதெல்லாம் அங்க இருக்குதான், நான் பழக்கத்தை கேட்டோமே, லட்சம் ரூபாய் பரிசு தரணும்னு சொல்லி இருக்கிறோம். ஏப்பா யாரையும்ங்கிற வார்த்தையெல்லாம் போறாங்க எங்க பாருக்கு, போலங்கிற வார்த்தை அங்க எங்க பாருக்கு, நீ காமிச்சிட்டு உழைச்சிரும் வாங்கி போ சொல்லிக்கிட்டு இருக்கோமே. பணம் எல்லாருக்கும் தேவை தானே, காமிச்சு வாங்கி போட்டேதானே? அப்படி இல்ல, இந்த அப்பாவும் இளைஞர்களை ஏமாற்றுவதற்கு. ஏன்னா அழைத்தார்கள் சொன்னா எவனும் யோசிப்பான்ல, யாரும் கூப்பிட்டாங்க, அப்படி யாரும் கூப்பிடுவாங்க. அல்லாவை கூப்பிட்டாங்கன்னா இது கேவலமா பேரும், அல்லாவை வரல வச்சா கூப்பிட முடியும்? வேற வழியே இல்ல. அதனால இந்த அப்பா இளைஞர்களை ஏமாத்த யாருக்க கூப்பிட்டாங்கன்னு ஒரு கேள்வி வருதான், யாரையோ அழைப்பது போல அப்படின்னு செட் பண்ணாங்க. அந்த மாதிரி இங்கேயும் இப்படி ஒரு வாசகம் இல்லை, இது சவாலா விடுறோம், இப்படி வாசகம் காமிக்க முடியுமா? ஏன் இல்லாத இருந்தாலும் அதே போல பாருங்க, இதெல்லாம் போட்டுக்கிட்டு அவ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த அடியில அர்த்தாங்க அப்படின்னு தொடங்குகிற நாலு வரிங்க, அதுல என்னென்ன இருக்குதான் சொல்றாங்க.
அல்லாஹ் அப்துல் காதிர் ஜீலானியுடன் நேரடியாக பேசினான். அதுவும் அவர் காதால் கேட்கும் அளவுக்கு பேசினான். அல்லாஹ் அவங்களை பார்த்து பேசினதாகத்தான் இதுல இருக்குது. அந்த மகாபி என்ன சொல்றாங்க, அல்லாஹ் எப்படி அப்துல் காதிர் ஜீலான் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்களோட பேசுவான், நபிமார்களோட தானே பேசுவான், வகைகள்லாம் நபிமார்களுக்கு தானே, ஒரு வடிவத்தால பேசுவானா என்ன கேள்வி வச்சிருக்கிறாங்க. இது நம்ம பதில் கொடுப்போம், பேசுவான் அல்லாஹ் அப்படின்னு பதில் கொடுக்க போறோம். அங்க இங்கெல்லாம் கிடையாது, குர்ஆனே கொடுப்போம். அடுத்து ரெண்டா கேள்வி என்ன, அப்துல் காதிர் ஜீலானி கௌசல் ஆகம் மகத்தான ரட்சகராக இருக்கிறார். ரட்சகன் போட்டுக்கிட்டே தான் அவருக்கு சூட்டவில்லை. இதுதான் அவங்களா இணைச்சது. நான் ஏற்கனவே சொன்னேன், இருவனாலேயே அழைக்கப்பட்ட அந்த வாசமே இல்ல, அது அவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்களா ஒரு கேள்வி வைக்கிறாங்க, அப்படியே இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த வாசகமே இல்ல, அதுதான் அவனே நீங்க என்னை நெருங்குங்கள் அப்படி என்கிற வார்த்தை.